சுற்றுலா பிரியரா நீங்கள்? உங்கள் பயணத்தை எளிதாக்கி கொடுக்கிறது ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி. இப்போவே புக் பண்ணுங்க. விகடன் நேயர்களுக்கு வணக்கம். நான் ராம்சங்கர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய வெள்ளம் ஜனநாயக மாநாடு திருச்சி மாவட்டம் சிறுகனூர் பகுதியில் நடந்திருக்கு. இந்த மாநாட்டில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பங்கேற்று சிறப்புரையாற்றியிருக்கிறார். மாநாட்டை கட்சியின் தலைவர் திருமாவளவன் அவர்கள் வந்து தலைமையேற்று நடத்தியிருக்கிறாங்க. இந்த மாநாட்டில் திமுகவின் பல்வேறு கூட்டணி கட்சி தலைவர்களும் இந்திய கூட்டணி கட்சியின் பல்வேறு தலைவர்களும் இந்த மாநாட்டில் பங்கேற்றிருக்கிறாங்க. இது இந்திய கூட்டணி கட்சியினுடைய வெற்றியின் கால்கோல் விழா அப்படின்னும், இது விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய அரசியல் ரீதியாக தேர்தல் அரசியலில் 25ஆம் ஆண்டு, ஆகவே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வெள்ளி விழாவாகவும் திருமாவளவன் அவர்களுடைய 60வது பிறந்தநாள் மணி விழாவாகவும் இந்த மாநாட்டை விடுதலை சிறுத்தைகள் கட்சி நடத்துகிறாங்க. இந்த மாநாட்டில் 33 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கு. இந்த மாநாட்டில் நடந்த இதர பல்வேறு விஷயங்கள் என்ன? மாநாட்டில் உரையாற்றிய திருமாவளவன் உள்ளிட்ட மு க ஸ்டாலின், முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உள்ளிட்ட பல்வேறு தலைவர்கள் என்ன பேசினாங்கன்றது தான் இந்த வீடியோ முழுக்க நம்ம பார்க்க இருக்கிறோம். என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, இந்த மாநாட்டில் சரியாக மாலை 4 மணிக்கு தொடங்கிய நிகழ்வு வந்து இரவு 12 மணி, சுமார் 8 மணி நேரத்துக்கு மேலே வெள்ளம் ஜனநாயகத்தினுடைய மாநாடு நடைபெற்றது. இந்த மாநாட்டின் துவக்கமாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் வந்து மாநாட்டினுடைய தீர்மானங்கள், சுமார் 33 தீர்மானங்களை வாசித்தாங்க. அதைத் தொடர்ந்து தமிழ்நாட்டில் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சித் தலைவர்கள், நம்ம பார்க்கணும்னா சிபிஐ மாநில செயலராக இருக்கக்கூடிய முத்தரசன் அவர்கள் பங்கேற்றிருந்தார், சிபிஐஎம் மாநில செயலராக இருக்கக்கூடிய கே பாலகிருஷ்ணன் அவர்கள் பங்கேற்று உரையாற்றியிருந்தார், அதே போல் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் வேல்முருகன் அவர்கள் பங்கேற்று சிறப்புரையாற்றியிருந்தார். இப்படி தமிழ்நாட்டில் உள்ள கூட்டணி கட்சித் தலைவர்கள் பலர் பங்கேற்று பேசியிருந்தார்கள். மதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் வைகோ அவர்கள் பங்கேற்று சிறப்புரையாற்றியிருந்தார். அதைத் தொடர்ந்து தேசிய தலைவர்களாக சிபிஐ கட்சியினுடைய தேசிய பொதுச் செயலாளர் டி ராஜா அவர்கள் பங்கேற்று சிறப்புரையாற்றியிருந்தார். அதேபோல் சிபிஎம் தேசிய பொதுச் செயலராக இருக்கக்கூடிய சீதாராம் யெச்சூரி அவர்களும் பங்கேற்று பேசியிருந்தார். அதைத் தொடர்ந்து சிபிஎம்எல் பார்ட்டியினுடைய தேசிய பொதுச் செயலராக இருக்கக்கூடிய தீபங்கர் பட்டாச்சாரி அவர்களும் நிகழ்ச்சியில் பங்கேற்றிருந்தார்கள். காங்கிரஸ் கட்சியின் தேசிய தலைவர் கார்கே அவர்கள் நிகழ்ச்சியில் பங்கேற்பதாக இருந்தது, ஆனால் அவர் பங்கேற்க முடியாத காரணத்தினால் அவருடைய உரை வந்து மாநாட்டில் வாசிக்கப்பட்டுச்சு. இப்படி தொடர்ச்சியாக பல்வேறு தேசிய மாநில தலைவர்களுடைய உரை வந்து இந்த மாநாட்டின் முழுக்க நிறைந்ததை நம்மளால் பார்க்க முடிஞ்சது. வரலாற்று சிறப்பு வாய்ந்த வெல்லும் ஜனநாயகம் என்கிற இந்த மாநாடு மாபெரும் வெற்றியை பெற்றிருக்கிறது. சற்றேறக்குறைய 300,000-500,000 பேர் வரை திரண்டிருக்கக்கூடிய ஒரு மாபெரும் மாநாடாக இந்த மாநாடு அமைந்திருக்கிறது. இந்தியா கூட்டணியில் இடம்பெற்றிருக்கிற அனைத்து தலைவர்களும் தமிழ்நாட்டிலிருந்து ஒரு சேர மேடையில் தோன்றி தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கியிருக்கிற மாநாடு நிச்சயமாக ஜனநாயகத்திற்கு ஏற்பட்டிருக்கிற சவாலை முறியடிப்போம், ஜனநாயகம் மீண்டும் வெல்லும், புரட்சியாளர் அம்பேத்கர் வரவு செய்த அரசியல் சாசனம், அரியணை ஏறிய குடியரசு தின விழாவிலே குடியரசு தின விழாவின் மகத்துவத்தை, அதன் மதிப்பீடுகளை, அரசமைப்பு சாசனத்தை பாதுகாப்போம் என லட்சோப லட்சக்கணக்கான தமிழ் இளைஞர்கள் ஒன்று திரண்டு உறுதியேற்று கொண்ட மகத்தான காட்சி அரங்கேறியிருக்கிறது. இந்த மாநாடு தமிழகத்தில் ஒரு மாபெரும் நம்பிக்கை விதைத்திருக்கிறது. ஒரு மாநாடு என்றாலே அதில் வந்து முக்கியமாக என்ன தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுருச்சு அப்படின்றத ரொம்ப முக்கியமானதாக பார்க்கப்படும். அந்த வகையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய வெள்ளம் ஜனநாயக மாநாட்டில் 33 தீர்மானங்களை நிறைவேற்றியிருக்கிறாங்க. நிகழ்வின் தொடக்கமாகவே திருமாவளவன் அவர்கள் 33 தீர்மானங்களையும் வாசித்து தான் மாநாட்டையே தொடங்கினாங்க. அந்த 33 தீர்மானங்களில் மிக முக்கியம் வாய்ந்த தீர்மானங்கள் அப்படின்னு பார்க்குறப்போ, ஆளுநரை நாம் ஒழித்து கட்ட வேண்டும். ஆளுநர் பதவி என்பது பிரிட்டிஷ் காலத்தில் கொடுக்கப்பட்டது, இப்போதும் ஆளுநர் பதவிக்கும் எந்த இதுவுமே இல்லை. ஆளுநர் இருக்கவே கூடாது, மாநிலங்களுக்கு ஆளுநர் இருக்கவே கூடாதுன்னு சொன்னதோட இந்த கோரிக்கையை, ஆளுநர்கள் இருக்கக்கூடாது, ஆளுநர்கள் திரும்ப பெறப்படுவார்கள்ன்ற கோரிக்கையை, இந்திய கூட்டணியினுடைய கோரிக்கைகளில் ஒன்றாக வாக்குறுதியாக நம்ம கொடுக்கணுன்ற கோரிக்கையை இந்திய கூட்டணிக்கும் திருமாவளவன் அவர்கள் முன்வைத்திருக்கிறார். அதைத் தொடர்ந்து தேர்தலில் இவிஎம் மூலியமாக ஓட்டு போட்டுட்ருக்குறோம், ஸோ
எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் வந்து அதன் மூலியமாக வாக்குகள் எண்ணக்கூடிய ஒரு அம்சம் வேண்டாம். நம்ம இவிஎம்மை ப்ரெஸ் பண்ணும்போது விவிபேட் அப்படின்ற ஒரு மிஷின் மூலியமாக நமக்கு ஒரு சீட்டு நமக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். அந்த சீட்டுகளின் அடிப்படையில் அந்த சீட்டுகளை மொத்தமாக எண்ணி அதன் அடிப்படையில் முடிவுகளை வந்து அவங்க தெரிவிக்கணும் அப்படின்றது தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் ஏற்படுத்தப்பட்ட தீர்மானங்களில் ஒன்றாக இருக்குது. அதைத் தொடர்ந்து நீதிபதிகளில் வந்து சாதி விகிதாச்சார அடிப்படைகளில் நியமனங்கள் இருக்கணும். ஒரு சாதியை சார்ந்தவர்களே 90% நீதிபதிகளாக இருக்கிறார்கள். இன்னொரு சாதியை சார்ந்தவங்களுக்கு பிரதிநிதித்துவமே இல்லைன்ற வருத்தத்தோடு அதை வந்து சரியாக அமல்படுத்துறதுக்கான ஒரு தீர்மானத்தையும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தங்கள் தீர்மானத்தில் ஏற்றிருந்தாங்க. தமிழக அளவில் பார்த்தோம் அப்படின்னா ஆணவ கொலைகளை தடுப்பதற்கான சிறப்பு சட்டங்களை தமிழ்நாடு அரசு கொண்டு வரணுன்ற தீர்மானமும் அதில் இருந்தது. சாதிவாரி கணக்கெடுப்பு தேசம் முழுமைக்கும் நடத்தப்படணும் அப்படின்ற ஒரு முக்கியமான ஒரு கோரிக்கையுமே விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய வாக்குறுதிகளில் ஒன்றாக நம்மளால் பார்க்க முடிஞ்சது. இப்படி பல்வேறு கோரிக்கைகளை விடுதலை சிறுத்தைகள் கட்சி தங்கள் மாநாட்டில் நிறைவேற்றியிருக்கிறார்கள். நிறைவேற்றப்பட்ட அனைத்து தீர்மானங்களுக்கும் மாநாட்டில் ஒப்புதல் வழங்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த 33 தீர்மானங்களை செயல்படுத்துவதற்காகத்தான் இனி விசிகா போராடும். இதில் எங்களுடைய சிறப்பு கவனத்தை நாங்கள் செலுத்துவோம். 2024 நாடாளுமன்ற தேர்தலில் ஜனநாயகம் காக்கப்பட வேண்டும் என்றால் பாஜக தோற்கடிக்கப்பட வேண்டும் என்பதையும் ஒரு இறுதி தீர்மானமாக வச்சு நிச்சயமாக பிஜேபியை விரட்டி அடிப்போம், ஜனநாயகத்தை வெல்ல வைப்போம் அப்படின்ற பல்வேறு தீர்மானங்களை இந்த மாநாட்டில் நிறைவேற்றியிருக்கிறாங்க. அந்த தீர்மானங்களில் புதுசாக நம்ம பார்த்தது அப்படின்னா சென்னையை நம்ம 2 தலைநகர் ஆக்கணுன்ற தீர்மானம். அதாவது டெல்லியில் மாஸ்க் கட்டுப்பாடு அதிகமாக இருக்குது, அடிக்கடி நிலநடுக்கம் வருது. அங்கே தான் இந்தியாவுடைய மைய விஷயமான நாடாளுமன்றம் நீதிமன்றங்கள் உள்ள பல்வேறு விவகாரங்கள் இருக்குது. ஆகவே சென்னையை 2 தலைநகராக கட்டமைச்சு அங்கேயும் நீதிமன்ற கிளைகளையும் அங்கே நாடாளுமன்ற கிளைகளையும் கட்டமைக்கணுன்றது அவங்க தீர்மானங்களில் ஒன்றாக இருந்துச்சு. தற்போது பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்த பிறகு அமல்படுத்தப்பட்ட ஜிஎஸ்டியை ஒழிக்கப்படணும், மாநில நிதி நிர்வாகங்களை மாநில அரசுகளே பண்ணணும்னு அப்படியான தீர்மானங்களும் இருந்துச்சு. அது போக மாநில அரசனுடைய தீர்மானங்கள் அதிகமாக மத்திய அரசிட்ட இருக்குது, கல்வி பொதுப்பட்டியில் இருக்குது. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே மாநில அரசுக்கு கொடுக்கணும், மாநில அரசு அதிக அதிகாரங்களுடன் செயல்படணுன்றது விசிகாவுடைய தீர்மானங்களில் ஒன்றாக இருக்கு. மாநாடுங்கிறதோட இது ஒரு அரசியல் எமர்ஜ் பண்ணணும்னு சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பொறுத்த வரைக்கும் கேடர்ஸ் நிறைந்த பார்ட்டி. ஆக்சுவலாக முக்கியமாக வந்து ரொம்ப ஃபீல்டிலிருந்து ரொம்ப அரசியல் ஆளுமைகளோடு இருக்கக்கூடிய முகம் தெரியாத ஒரு மிகப்பெரிய கேடர்ஸ் இருக்க பார்ட்டி. ஆக்சுவலாக அதில் வந்து நாங்கள் கடந்த ஒரு வருஷமாக பார்த்திங்கன்னா வந்து முன்னாடி மாவட்ட செயலாளர்கள் வந்து 144 பேர் கிட்டத்தட்ட அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி 8 மாவட்ட செயலர் அப்பாயின்மெண்ட் பண்ணல. அதுக்கப்புறம் பூத் கமிட்டிஸ் மீட்டிங்ஸை வந்து நம்ம வந்து பெருசாக நடத்தினோம். கிட்டத்தட்ட 23,000 பூத்தில் 16,000 பூத்ஸ் கமிட்டி மீட்டிங்கில் வந்து கரெக்டாக டேட்டா பேஸோட டேட்டா அனலிஸோடு நடத்தும்போது மிகப்பெரிய ஒரு பெரிய கிளினிக்காக அதை நடத்தினோம். பூத் கமிட்டிஸ் கிளினிக் முடித்த அடுத்த ஒரு கான்செப்டில் தான் இந்த மாநாடை வந்து பெருசாக வந்து நடத்தணும்னு நினச்சோம். இந்த மாநாடோட முக்கியமான ஒரு விஷயம் வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி ஆல் இண்டியா லெவலில் இருக்கிற கூட்டணி தலைவர்கள் கட்சிகளை கூட்டிகிட்டு வந்து இங்கே வந்து ஒரு பெரிய மாநாடாக நடித்தோம். ஸோ அப்போ அப்படி பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் முதல் கட்சியாக வந்து ஆல் இண்டியா லீடர்ஸை வச்சு ஃபஸ்ட்டு மாநாடாக இதை நடத்தியிருக்கோம். நம்ம மாண்புமிகு முதலமைச்சரும் ஆல் இண்டியாவில் இருக்க எல்லா லீடர்ஸும் வந்து இதில் பங்கெடுத்தாங்க. இதில் வந்து இதோட சிறப்பம் சொன்னோன்னா 38 தீர்மானத்தை வந்து தலைவர் வந்து தீர்மானம் வந்து நிறைவேற்றினாலும் கிட்டத்தட்ட இதில் வந்த க்ரௌடில் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 90% வந்து பிலோ 25 வயசு கீழே இருக்கிற யங்ஸ்டர்ஸஸாக நாங்கள் பார்த்தோம். ஆக்சுவலாக நாங்கள் சர்வே எடுக்கும்பொழுது இது வந்து ஒரு பெரிய மாற்றமாக தெரியுது. இந்த மாநாட்டு மூலிமா கட்சி வந்து ஒரு புதிய கண்ணோட்டத்தை நோக்கி போயிட்டுருக்கு. இந்த மாநாட்டு மூலிமா இந்த மக்களுக்கு வந்து தேர்தல் அரசியலை பற்றி நிறைய வந்து கிளினிக்ஸ் எடுத்துகிட்ருக்கோம். இப்போ ஆக்சுவலாக தேர்தல் அரசியல் தான் வந்து ஜனநாயகத்தில் முக்கியமான ஒரு அரசியல். ஆக்சுவலாக அந்த தேர்தல் அரசியலில் வெற்றி பெற்றால் மட்டும்தான் வந்து நம்மளுடைய கொள்கைகளை வந்து நம்ம நிலைநாட்ட முடியும். ஸோ அதனால் வந்து விசிகேவோடைய கேட்டர் வந்து தேர்தல் அரசியலை நோக்கிய ஒரு கிளினிக்ஸையும் ஒரு பயிற்சி பட்டறையும் வந்து கண்டினியூஸாக கொடுத்துட்டே இருக்கிறோம். அதோடய வெற்றி தான் இந்த மாநாடு. தேர்தல் அரசியலில் பங்கு பெறும்பொழுது மிகப்பெரிய வெற்றி அடையணுங்கிறது இதோடைய அடித்தளமான ஒரு விஷயம். இதில் ஒருமித்த கருத்தாக தேசிய மற்றும் மாநில தலைவர்கள் எல்லாருமே இந்திய கூட்டணி வெல்ல வேண்டும், பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி தோற்கடிக்கப்பட வேண்டும், மோடி அவர்களை வந்து நம்ம திருப்பி வீட்டுக்கு அனுப்பணும், மோடி 10 என்ன செஞ்சிட்டாரு, இங்கே நாட்டில் ஜனநாயகம் காக்கப்பட வேண்டியிருக்குது. குறிப்பாக தேசிய தலைவர்கள் பேசும்போது புதிய நாடாளுமன்ற கட்டிட திறப்பு விழாவும் சரி, ராமர் கோவில் திறப்பும் சரி, இரண்டுமே ஒரு ஆன்மீக விழா போல அரசு முன்னெடுத்ததை ரொம்ப குற்றம் சாட்டி பேசினாங்க. ஒரு அரசு விழாவாக இருந்திருக்க வேண்டியதை ஒரு அரசே ஆன்மீக விழாவாக நடத்துவதை கண்டித்து பேசியிருந்தாங்க. இங்கே வந்து ஜனநாயகம் காக்கப்பட வேண்டுமென்றால், இங்கே வந்து இங்கே நடக்கக்கூடிய சர்வாதிகாரம் முற்று பெற வேண்டுமென்றால், இதற்கு வந்து இந்திய கூட்டணி வென்றாக வேண்டும், நாம் ஒன்றிணைந்து பாஜகவை வீழ்த்தணும் அப்படின்ற ஒரு ஒற்றை புள்ளியை முக்கியமாக வச்சு தான் பேசிகிட்டு இருந்தாங்க அனைத்து தேசிய தலைவர்களும்.
இந்திய வரலாற்றில் அல்லது தமிழ்நாட்டு அரசியலில் எல்லோரும் மோடியை நோக்கி போய்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த மோடியை ஃப்ராடு என்று சொல்லக்கூடிய ஒரு துணிச்சல் மிக்க தலைமையை நாங்கள் பெற்றிருக்கிறோம். அடுத்த கட்ட பாய்ச்சல் என்பது அந்த ஃப்ராடை வீழ்த்துவது என்பதுதான் எங்களுடைய இலக்கு. அதை நோக்கி எங்களுடைய அடுத்த கட்ட பாய்ச்சல் தொடரும். இந்த மாநாடு என்பது ஜனநாயகத்தை பாதுகாப்பது, புரட்சியாளர் அம்பேத்கர் யாத்து கொடுத்த அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாப்பது, அதைவிட மிக முக்கியமானது இந்தியாவை பாதுகாப்பது, சுதந்திரத்தை பாதுகாப்பது, ஜனநாயகத்தை பாதுகாப்பது, சகோதரத்துவத்தை பாதுகாப்பது. அதை நோக்கி அடுத்த கட்ட பாய்ச்சலாக இந்த 24 தேர்தல் அமையும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இந்த மாநாட்டில் சிறப்பு அழைப்பாளராக தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பங்கேற்றிருந்தாங்க. தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெள்ளம் ஜனநாயக மாநாட்டில் என்ன பேசினார் அப்படின்றது பெரிதாக ஒரு அரசியல் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. நாள்தோறும் கொள்கை உரம் வலுப்பெறும் இளம் காளையாதான் இன்னைக்கும் ஜனநாயகம் காக்க இந்த கூட்டத்தை கூட்டியிருக்கிறார். அன்னைக்கு கழகத்துக்குள்ள முழங்கினார், இன்னைக்கு கழக கூட்டணிக்குள் இருந்து முழங்கி வருகிறார். சகோதரர் திருமா அவர்கள் எப்போதும் எந்த சூழ்நிலையிலும் எங்களுக்குள் உள்ளே இருப்பவர். நாங்கள் எப்பவும் தமிழினத்தின் வலிமைக்கு உரம் சேர்க்கிற அடிப்படையில் தான் இணைந்து நிற்கிறோம். நமக்கிடையே இருப்பது தேரல் உறவல்ல, அரசியல் உறவல்ல, கொள்கை உறவு. தந்தை பெரியாரையும் புரட்சியாளர் அம்பேத்கரையும் யாராலாவது பிரிக்க முடியுமா? அதே போலதான் திராவிட முன்னேற்ற கழகமும் விடுதலை சிறுத்தைகளும். வெல்லும் ஜனநாயகம்னு சொன்னா மட்டும் போதாது, நாம எல்லோரும் இணைஞ்சு செயல்பட்டாகணும். இதுக்கான கட்டளையை பிறப்பிக்கத்தான் இந்த மாநாட்டை கூட்டி சர்வாதிகார பாஜக அரசை தூக்கி எறிவோம். இந்த சபதமும் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் மக்களால் நிறைவேற்றப்படும் என்பது உறுதி. விசிகாவும் திமுகவும் தொடர்ந்து 2024 தேர்தலில் இருப்பாங்களா மாட்டாங்களா அப்படியான எல்லா குழப்பங்களுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக, திமுகவும் விசிகாவும் ஏதோ தேர்தலுக்காக ஒன்றா நிற்கிற கட்சி அல்ல, நாங்கள் கொள்கைக்காக ஒன்றாக நிற்கிறோம் அப்படின்றத வலியுறுத்தி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பேசினது வந்து நம்ம நேரடியாக பார்க்கும்போது விசிகா தொண்டர்களையும் பெரிய ஒரு உற்சாகம் அடைய செய்தது. அதே போல் திருமாவளவன் அவர்களுடைய வாழ்க்கை பயணம், அவர் தமிழ்நாடு அரசுக்கு எவ்வளோ உதவியாக இருந்திருக்கிறார், கருணாநிதி அவர்களுக்கு அவர் எவ்வளவு அரசியல் ரீதியாகவும் அரசு ரீதியாகவும் எவ்வளவு உறுதுணையாக இருந்திருக்கிறார், தற்போதும் திமுகவோடு எவ்வளவு அபிமானத்தோடு இருக்கிறார், அரசு செய்கின்ற எல்லா விஷயங்களையும் அவருடைய கருத்துக்களை உதவிகளை பண்ணிட்டு இருக்கிறாருன்றதையும் குறிப்பிட்டு பேசினாங்க. லட்சத்திற்கும் மேற்பட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் வந்து 8 மணி நேரமாக இந்த அரங்கத்தில் காத்திருந்தாலுமே கூட அவங்கள் குறிப்பாக காத்திருந்தது வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் அவர்களுடைய உரைக்காக தான். ஸோ அவர் இந்த நிகழ்ச்சியில் என்ன பேசினார் அப்படின்றது ஒரு பெரிய பேசுபொருளாக இருக்கு. தோழர்களே, மோடியை ஆட்சியார் பீடத்தில் இருந்து விரட்டி அடிக்க வேண்டும். இனி ஒருபோதும் தாமதிக்க முடியாது, வேடிக்கை பார்க்க முடியாது. இது வெறும் தேர்தல் அரசியல் கணக்கல்ல, இந்த நாட்டை காப்பாற்ற வேண்டும், நாட்டு மக்களை காப்பாற்ற வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டும். மோடி அமித்ஷா கும்பல், அவர்கள் சீட்டிங் கும்பல், ஃப்ராடு கும்பல், ஏமாற்றுகிற கும்பல், மோசடி கும்பல், மக்களை ஏய்க்கிற கும்பல், எத்தர்கள் அவர்கள் சாதியின் பெயரால் மதத்தின் பெயரால் மக்களை ஏய்த்து பிழைக்கிற மோசடி கும்பலின் கைகளில் இந்த நாடு சிக்கிக் கொண்டது. கடந்த 10 ஆண்டுகளிலே அவர்கள் என்ன சாதித்திருக்கிறார்கள்? வறுமையை ஒழித்தார்களா? வேலைவாய்ப்பு தந்தார்களா? வீட்டு மனை கொடுத்தார்களா? புதிய வீடுகளை கட்டி தந்தார்களா? விவசாயத்தை மேம்படுத்தினார்களா? கூலி வேலைக்கு உத்தரவாதம் தந்தார்களா? 10 ஆண்டுகளில் என்ன சாதித்தார்கள்? ஆண்டுக்கு 2 கோடி பேருக்கு வேலை என்று சொன்னாரே, மோசடி பேர் வழி, தி ஃப்ராட் மோடி, ஃப்ராட் மோடி, 2 கோடி பேருக்கு வேலை தருவதாக சொன்னாரே, எவ்வளவு நாடகம்!
கான்ஸ்டிடியூஷனை போய் தொட்டு கும்பிடுகிறார், அம்பேத்கர் காலை தொட்டு கும்பிடுகிறார், ராமர் கோயிலுக்கு போய் சாஷ்டாங்கமாக அப்படியே தரையில் படுத்து எழுந்திருக்காமல் வடிவேல் மாதிரி கிடக்கிறார். உலக மகா நடிகர் மோடி மக்களை ஏய்க்கிறார், அவரால் இந்த தேர்தல் அரசியலில் இதை சாதித்தேன் அதை சாதித்தேன், இந்த 10 ஆண்டுகளில் இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்தினோம் சொல்ல முடியுமா? அயல் நாட்டு வங்கியிலே தேங்கி கிடக்கிற கருப்பு பணத்தை கொண்டு வந்து உங்கள் ஒவ்வொருவரின் வங்கி கணக்கிலும் 15 லட்சம் ரூபாய் போடுவேன் என்று சொன்னாரே, உங்களுக்கு வந்ததா? அப்படி என்றால் மோடி ஃப்ராடா இல்லையா? மோடி மோசடி பேர் வழியா இல்லையா? சனாதன கும்பலே, சங் பரிவார் கும்பலே, பாசிச பாஜக கும்பலே, நீங்கள் நினைக்கிற நாடு அல்ல தமிழ்நாடு, நீங்கள் நினைக்கிற மண் அல்ல தமிழ் மண். நீங்கள் நினைக்கிற போல விளையாடுவதற்கு, சடுகுடு விளையாடுவதற்கான களம் இல்லை தமிழ்நாடு. இது சமூக நீதிக்கான மண், இது சிறுத்தைகளுக்கான மண். குறிப்பாக அவர் பேசும்போது ஆரம்பத்திலேயே பிரதமர் மோடி அவர்களை ஒரு கடுமையான வார்த்தைகளை தாக்கி பேசியிருந்தார். 10 ஆண்டுகளாக ஆட்சியில் இருந்த பாஜக ஏழைகளுக்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் என்ன செய்திருக்கிறது? அவங்க வந்து பெரும் பொருளாதார வசதி கொண்ட அதானி அம்பானி போன்றவர்களுக்கு தான் கடனை இது பண்ணுறதும் தொழில் செய்கிறதுக்கு உதவி இருக்கிறாங்களே தவிர ஏழை மக்களுக்கும் நாட்டு மக்களுக்கும் அவர்கள் என்ன செய்தார்கள் அப்படின்ற கேள்வியை முன்வைச்சதோடு மோடி அவர்களை ஃப்ராட் மோடி, மோசடி பேர்வழி மோடி அப்படின்னு கடுமையான வார்த்தைகளில் தாக்கியிருந்தாங்க. அதைத் தொடர்ந்து ராமர் கோவில் விவகாரம் பற்றி பேசும்போது ராமர் பக்தியை நாங்கள் எதிர்க்கலை, ராமரை வைத்து செய்யக்கூடிய அரசியலை தான் நாங்கள் எதிர்க்கிறோம், நீங்கள் ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு சொன்னீங்கன்னா எங்களுக்கான ராம் வந்து பெரியார் தான் அப்படின்னு சொல்லிட்டு பேசினது கூட்டத்தில் ஒரு பெரிய ஒரு மகிழ்வையும் ஒரு நெகிழ்வையும் ஏற்படுத்தியிருந்துச்சு. ஸோ ஜெய் பீம் அப்படின்ற ஒரு முழக்கத்தையும் அம்பேத்கர் அவர்களுடைய அவசியத்தையும், இன்றும் அம்பேத்கர் எவ்வளவு தேவைப்படுறார் என்ற அவசியத்தையும் மிக மிக தீர்க்கமாக அவர் பேசியிருந்தார். அதிலும் குறிப்பாக வெல்லும் ஜனநாயக மாநாடு அப்படின்றதுக்கான பெயர் காரணங்களையும் அவர் குறிப்பிட்டு பேசியிருந்தார். இன்னைக்கு வந்து பாரதிய ஜனதா கட்சி வந்து தன்னுடைய முதல் எதிரியாக பார்ப்பது வந்து அந்த நாட்டினுடைய அரசியலமைப்பு சட்டத்தை தான். இந்த அரசியலமைப்பு சட்டத்தை வெல்லும் ஜனநாயக மாநாட்டின் மூலியமாக காப்பாற்றப்படுவதற்காக தான் இந்த மாநாட்டை நம்ம ஒருங்கிணைச்சிருந்தோம். இந்த மாநாடு என்பது 3 விஷயங்களை அடக்கியது. 1, விடுதலை சிறுத்தைகள் கட்சி அரசியலுக்கு வந்து 25 ஆண்டுகளான வெள்ளி விழாவும், அவருடைய 60 ஆண்டு நிறைவு விழா மணி விழாவாகவும், அதே போல் இந்திய கூட்டணியினுடைய வெற்றிக்கான கால்கோள் விழாவாக இந்த 3 விழாவையும் ஒருங்கிணைச்சு தான் இந்த மாநாடு நம்ம கட்டமைச்சிருந்தோம். ஆகவே அரசியலமைப்பு சட்டத்தை காப்பாற்றுவதற்கு பாஜகவை தோற்கடிக்க வேண்டும், அதற்காக இந்திய கூட்டணி ஒற்றுமையாக செயல்பட்டு நாடு முழுக்க பாஜகவை தோற்கடிக்கிறதுக்கான ஒரு வேலையை பார்க்கணும்னு சொன்னதோட தமிழ்நாட்டிலும் 40 தொகுதிகளில் திமுக கூட்டணி வெல்றதற்கு விசிக தொண்டர்கள் வந்து மிக உறுதுணையாக இருக்கணும் அப்படின்றதையும் வலியுறுத்தி பேசியிருந்தார். இந்த மாநாட்டில் நடந்த இன்னொரு ஒரு கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய உறுப்பினர் சேர்க்கை முகாம் அப்படின்றது, இணைய வாயிலாக உறுப்பினர் சேர்க்கை முகாமை நடத்த முடியுன்றதையும் இதையும் நீங்கள் துவங்கி வச்சாங்க. அதே போல் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு ஒரு உறுதுணையாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தேர்தல் வியூக வகுப்பு குழுவாக இயங்கி கொண்டிருக்கிற வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் டீமுடைய தலைவராக இருக்கக்கூடிய திரு ஆதவ் அர்ஜுனா அவர்கள் வந்து நேரடியாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலேயே இணைஞ்சிட்டு இருந்த ஒரு நிகழ்வையும் நம்ம பார்த்தோம். அவர் தொடர்ந்து கட்சியில் ஒரு உறுப்பினராகவே ஒரு தொண்டராகவே இணைந்து செயல்பட போகிறாருன்ற தகவலையும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மாநாட்டு மேடையிலே தெரிவிச்சிருந்தாங்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய வெல்லும் ஜனநாயக மாநாடு அப்படின்றது ஒரு சாதாரண ஒரு மாநில மாநாடு மாதிரி கடந்து போயிட முடியாது. ஏன்னா இதற்குள்ள பல்வேறு வியூகங்களை கட்சி கட்டமைச்சிருக்கதா சொல்றாங்க. என்ன அப்படின்னா, இந்த மாநாட்டுக்கு வந்தவர்களே தமிழர்கள் மட்டுமின்றி தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, மகாராஷ்டிரா, பீகார் போன்ற பல்வேறு மாநிலங்களிலிருந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து தொண்டர்கள் அழைச்சிட்டு வந்திருக்கிறாங்க. இந்த மாநாட்டின் மூலியமா இந்திய கூட்டணியினுடைய பல்வேறு கட்சி தலைவர்களை அழைச்சிட்டு வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து ஒரு தேசிய பார்வை கொண்ட இயக்கம், தேசிய அளவில் நாங்கள் செயல்படுறதுக்கு தயாரா இருக்கிறோன்றத ஒரு நிறுவுவதற்கான முயற்சியாகவும் சொல்றாங்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சி இந்திய கூட்டணியினுடைய ஒரு அங்கம் என்பதை இந்த மாநாட்டின் மூலியமா தெரிவிக்க விரும்புகிறாங்க. நாங்கள் வந்து திமுக கூட்டணியில் இருக்கிற ஏதோ ஒரு சின்ன கட்சி நீங்கள் நினைச்சிட வேண்டாம், நாங்கள் தேசிய பார்வை கொண்டிருக்கிறோம், தேசிய தலைவர்களை அழைத்து மாநாடு நடத்துகிறோம், தேசிய கட்சியாகவே நாங்கள் எங்களை பாவித்து செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் இங்கே நினைவு கூற விரும்புகிறாங்க. இன்னொரு விஷயம், வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் 40 தொகுதிகள் தமிழகம் புதுச்சேரி சேர்ந்து 40 தொகுதிகள், அதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து 1 சீட்டு தான் கிடைக்கும், 2 சீட்டு தான் கிடைக்கும்னு பல்வேறு அரசியல் வியூக
வகுப்பாளர்களும் அரசியல் பார்வையாளர்களும் தெரிவிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த வகையில் எங்களுடைய பிரசன்ஸும் திமுகவுடைய வெற்றிக்கு வட மாவட்டங்களில் மிக அவசியம் அப்படின்றதையும் மாநாட்டின் மூலியமாக திருமாவளவன் தெரிவிக்க வந்திருக்கிறார் அப்படின்ற ஒரு தகவலும் இருக்குது. வட மாவட்டங்களில் நாங்கள் எந்த பக்கம் நிற்கிறோமோ அந்த பக்கம் தான் வெற்றி. லட்சக்கணக்கான விசிகாவினரை நாங்கள் திரட்டி இருக்கிறோம். வட மாவட்டங்களில் பூத் கமிட்டி உறுப்பினர்களை நாங்கள் வந்து வலிமைப்படுத்தியிருக்கிறோம். ஆகவே எந்த கட்சியாக இருந்தாலும் வட மாவட்டங்களிலும் மத்திய மாவட்டங்களிலும் வெற்றி பெறுவதற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய ஒரு பிரசன்ஸ் அவசியம் என்பதையும் ஒரு மறைமுகமாக சொல்ல வர்றாருன்றது அரசியல் பார்வையாளர்களுடைய கருத்தாக இருக்கிறது. விசிகா நாடாளுமன்ற தேர்தலில் திமுகவிடம் எத்தனை தொகுதிகள் பெற இருக்கிறது, இந்திய கூட்டணியில் எப்படியான ஒரு முக்கிய இடத்தை அவங்க பிடிக்க போகிறாங்கன்றதெல்லாம் வரக்கூடிய நாட்கள் தான் நம்ம பார்க்கணும். 2024 நாடாளுமன்ற தேர்தல் என்பது ஒரு தேர்தல் ஆண்டாக இருக்குது. ஆகவே பல்வேறு கட்சிகள் வந்து மாநாடுகளை முன்னெடுத்துட்டு வராங்க. குறிப்பாக பார்த்தோம்னா 2023 ஆகஸ்ட் மாதம் அதிமுக தங்களுடைய பொன் விழா மாநாடை நடத்தியிருந்தாங்க. அதைத் தொடர்ந்து 2024 தொடக்கத்தில் ஜனவரியில் திமுக வந்து சேலத்தில் இரண்டாவது இளைஞரணி மாநாடை நடத்தியிருந்தாங்க. அதே போல் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் வெல்லும் ஜனநாயக மாநாடை இப்போ நடத்தியிருக்கிறாங்க. ஸோ தேர்தல் வருது அப்படின்றது எல்லா கட்சிகளையும் ஒரு மிக வேகமாக செயல்பட வச்சிருக்குது. 2024 நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டிலும் மற்றும் தேசிய அளவிலும் எப்படியான முடிவுகள் வருதுன்றதை நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். சுற்றுலா பிரியரா நீங்கள் உங்கள் பயணத்தை எளிதாக்க ஒரு சீக்ரெட் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சில உள்நாடு வெளிநாடுன்னு நினைச்ச இடத்துக்கு பிடிச்சவங்களோட போக இப்பவே புக் பண்ணுங்க. ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி.